அனைவருக்கும் ஏர்முனை சக்தியின் அன்பு வணக்கம். போன தடவை சாம்பார் வெங்காயம், இந்த முறை பார்த்திங்கன்னா தக்காளியை பற்றி பேச போகிறோம். தக்காளி விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ சிரமங்கள் இருந்தது, தக்காளி உற்பத்தியில் எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். இந்த அடியோரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாணி குப்பை இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க, அதுக்கு வந்து ஒரு 6000 ரூபா செலவாகுது. உழவோட்டுற கூலி, பார் ஓட்டுற கூலி அதெல்லாம் ஒரு 4500 ரூபா வந்துடுது. அது இல்லாமல் நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதை நடவு கூலி வந்து ஒரு 1000 ரூபா வந்துடுது. செடி வந்ததுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு மென்மேலும் நல்லா வளரணும் அப்படிங்கிறக்காக நம்ம உரம் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 6000 ரூபா வந்துடுது. அதுக்கு மருந்தடிக்கிற செலவு ஒரு 2000 ரூபா. இது இல்லாமல் இந்த விவசாயிகள் களை எடுக்க வர்ற கூலி வந்து ஒரு 7000 ரூபா வந்துடுது. அந்த களை எடுக்கிற விவசாயிகளுக்கு கூலி ஆட்களுக்கெல்லாம் வந்து இப்போ போண்டா டீ வாங்கி கொடுக்குற பழக்கம் ஆயிடுச்சு, அந்த செலவு ஒரு 2000 ரூபா வந்துடுது. அது இல்லாமல் தண்ணி கட்டுற ஆளுகளுக்கு இந்த செலவு மட்டும் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருந்தது. அரசே வைக்கும்போது நம்ம சொல்கிறதுனால தப்பு இல்லை. பனிக்காலங்களிலையும் வெயில்லையும் தண்ணி ஏற்றாலெலாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குவாட்டர் வாங்கி கொடுக்காம வேலைக்கு வரமாட்டாங்களாட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு அந்த செலவில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா 2500 ரூபா வந்துருது. மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 44300 ரூபா வந்துருது. இது இல்லாமல் தக்காளி வந்து பொறிக்கிற செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 1 ரூபா கணக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து 6000 கிலோ வரும், ஒரு சில இடத்துல நம்ம கணக்கு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு சரியான ஒரு நடுத்தரமான ஒரு விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா 12000 கிலோ அதை நம்ம கணக்கெடுத்துருக்குறோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 1 ரூபா பொறிக்கிற கூலினா 12000 ரூபா. அப்புறம் மொத்தம் 54300 ரூபா தக்காளி பொறிச்சு நம்ம தோட்டத்தில் வந்து வைக்கிறதோடு சரி. இதில் இந்த சொத்தக்காய் பிரிக்கிறது, இந்த பாக்ஸில் அடுக்கிறது அதெல்லாம் நாங்கள் கணக்கில் சேர்த்துல. அதெல்லாம் கணக்கில் சேர்த்துனோம்னா அப்புறம் இதுக்கான விடிவு காலமே இல்லாமல் போயிடும். அதையெல்லாம் சேர்த்துல. இப்போ இந்த அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 54300 ரூபா செலவு வருது. 4 ரூபா 69 பைசா உற்பத்தி செலவு பொறிச்சு நம்ம வண்டியில் வைக்கிறதோ சரி. இப்போ இந்த 4 ரூபா 69 பைசாவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னம்னிங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து பெரும்பாலான விவசாயிகள் விற்றது பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்றாங்க பாக்ஸு. அப்போ 70 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா 4 ரூபா 66 பைசா வருது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா 69 பைசா. ஆனால் செலவு 4 ரூபா 69 பைசா. பரவாயில்லை, இதை வந்து கொண்டு போய் விற்றுட்டாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல, போட்ட முதலாவது கிடைக்குமே அப்படின்னு பார்த்தாங்கன்னா நாங்களும் அப்படி தான் சந்தோஷப்பட்டோம். சரி ரைட், போட்ட முதலாவது நம்மளுக்கு கிடச்சிருதுப்பா, ஏதோ முட்டு வலி எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே செலவும் வாடகையும் சுங்கம் கமிஷனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா வந்துருக்கு. அப்போ இது கணக்கு பார்த்தோம்னா நம்ம கை காசை செலவு பண்ணி தான் கொண்டுக்கிட்டு போய் அவங்களுக்கு சுங்கமாகுமோ அவங்களுக்கு கமிஷனாகவும் கொடுக்கணுமா, அப்போ வந்து இதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் மாட்டை கட்டி நிறையா பேர் வந்து தக்காளியை பாதியோடு அழித்து விட்டார்கள். பொறிக்கவும் இல்லை, அதுக்கு மென்மேலும் தண்ணி கட்டியோ அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கட்டுவரி ஆகலை அப்படிங்கிறது தான். இதில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா எல்லா பொருள்களுக்குமே கிலோ கணக்கில் தான் வந்து உங்களுக்கு எல்லாருமே கமிஷன் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் வந்து பாக்ஸ் கணக்கில் வந்து கமிஷனும் சுங்கமும் வாங்குகிறாங்கன்னு எங்களுக்கு புரியும். இது வந்து வேளாண்மை துறையும் அரசும் இதில் பரிசீலிக்குமா, இதில் இருந்து ஒரு நல்ல முடிவெடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்போ விவசாயி உழவு ஓட்டி எல்லா செலவையும் பண்ணி மருந்தடித்து கூலி கொடுத்து எல்லாமையும் பண்ணி அவங்களுக்கு வர்ற செலவு பார்த்திங்கன்னா 4 ரூபா 69 பைசா வந்துடுது. ஆனால் எதுவுமே இல்லாமல் உட்காந்த இடத்துல வந்து ஒரு நோட்டு புக்கை வச்சுக்கிட்டு சுங்கம்னு சொல்லி போட்டு அவங்க வாங்குறதுமே கமிஷன் சொல்லி போட்டு வந்து அவங்க வாங்குறதுமே பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 2 ரூபா வருது அப்படின்னா அப்போ ஒரு விவசாயத்தை 90 நாட்கள் 100 நாட்கள் உழைத்தவங்களுக்கும் ஒரு மணி நேரத்தில் வந்து வசூலாக வந்து இதை பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாறுபாடு மாறணுங்கிறோம் நாங்கள். அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து தக்காளி விவசாயில இருந்தாலும் சரி, அது கத்திரிக்காய் விவசாயமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து ஒரு கிலோவுக்கு 10 பைசா, ஒரு 25 பைசா, ஒரு 50 பைசா, அது எதுவாயினும் சரி அவங்கள பாதிக்கணும்னு நாங்கள் சொல்லவே வரல. அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இது வரணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த தடவை விவசாயிகள், தக்காளி விவசாயிகள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதை வந்து உங்கள் களத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், உங்களுக்கு வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து தக்காளி சட்னி விரும்பி சாப்பிடுவீங்க. அதே மாதிரி விவசாயிகளையும் நல்லபடியாக இருக்கணும், விவசாயிகளுடைய வாழ்வு முன்னேறணுங்கிறதுக்காக தான் அவங்களை இந்த அரசும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் விவசாயிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.